வவுனியா மாவட்டத்தில் உள்ள தமிழ் கிராமங்கள் சிங்களமயமாக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் அண்மைய நாட்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக வவுனியா வடக்கு பிரதேசத்திற்குட்பட்ட கட்சல் சமணங்குளத்தையும் அதனை அண்டிய பிரதேசங்களையும் சபுமல்கஸ்கந்த என பெயர் மாற்றி சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுங்கணி பிரதேசத்துக்குட்பட்ட ஊற்றுக்குளம் என்ற தமிழ் கிராமத்தில் காடுகள் அழிக்கப்பட்டு அவ்விடத்தில் சிங்கள மக்களை குடியேற்றும் நடவடிக்கைகள் அண்மை காலமாக தீவிரமாக நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா, ஊற்றுக்குளத்தில் ஒரு பௌத்த துறவி இரு காவலாளிகளுடன் தங்கியுள்ளதாக அறிய வருகின்றது என கூறியுள்ளார். இதேவேளை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தொல்பொருள் திணைக்களம் சமணங்குளம் விநாயகர் ஆலயத்தை வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் தொல்பொருள் பிரதேசமாக பிரகடனம் செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் அறிய கிடைக்கின்றது எனவும் சி தவராசா கூறியுள்ளார். நாயாறு நீராவியடி ஏற்றத்தில் பல்லாண்டு காலமாக இருந்த பிள்ளையார் சிலைக்கு அருகில் புத்தர் சிலை ஒன்றை தொல்பொருள் திணைக்களத்தின் உதவியுடன் அண்மையில் நிறுவியிருப்பதையும் சி தவராசா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தொல்பொருள் சான்றுகள் இருப்பதாக கருதும் இடங்களை பாதுகாத்து மேலும் பாதிப்படையாத வகையில் பராமரிப்பதே தொல்பொருள் திணைக்கள சட்டமூலத்தின் கீழ் திணைக்களத்துக்கான கடமையாகும் எனவும் அவர் நினைவூட்டியுள்ளார். எனினும் அவ்வாறான இடங்களில் புதிய சிலைகளை அமைப்பதற்கு தொல்பொருள் திணைக்களத்துக்கு சட்டத்தில் அதிகாரமில்லை எனவும் சி தவராசா குறிப்பிட்டுள்ளார். இருந்தும் தொல்பொருள் திணைக்களம் அவ்வாறாக செயற்படுவோரின் பின்னால் நின்று செயற்பட்டு வருகின்றது எனவும் வடமாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சாடியுள்ளார். வனங்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு பல தமிழ் பேசும் மக்களை அவர்களது பூர்வீக இடங்களில் குடியேற விடாது தடுத்து வரும் வனவிலங்கு இலாக்கா திணைக்களத்தினர் பிக்குமார் காடழிப்பில் ஈடுபடும் போது மட்டும் மௌனமாக இருக்கின்றனர் எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இவ்வாறான அநீதி செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு அரசியல் அமைப்பு மாற்றம் தேவையில்லை எனவும் சாதாரண ஒரு அமைச்சர் நினைத்தால் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதைக்கூட செய்விக்க முடியாமல் தமிழர்கள் இந்நாட்டின் ஜனநாயகத்தையும் பாதுகாத்து இந்த அரசையும் தொடர்ந்து பாதுகாப்பதில் என்ன பயனெனவும் சி தவராசா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயத்தில் தமிழ் தலைமைகள் மௌனம் சாதிப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள சி தவராசா, தமிழ் முற்போக்கு கூட்டணி தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கு இந்த அரசு அநீதி செய்ததை அடுத்து அதை தாங்கிக் கொள்ள முடியாது, தமது பதவிகளை ராஜினாமா செய்யக்கூட தயார் என்று அண்மையில் அறிவித்திருந்ததையும் நினைவூட்டியுள்ளார். அவர்களைப் போல வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளும் அரசு இவ்விடயங்களை தடுப்பதற்கு முன்வராவிட்டால் தொடர்ந்து ஆதரவு தருவதனை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வடமாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.